ஐயா, மனித இனம் உலகோடு போராடி போராடி ரெண்டு உணர்வை கிடச்சிதுங்க. ஒன்று வந்து இயற்கையினுடைய அழகை ரசித்தல், இன்னொன்று வந்து காதல். மனுஷனுக்கு இயல்பாகவே ரெண்டு குணம் உண்டுங்க, ஒன்று காமம், இன்னொன்று கோபம். இந்த மனசு பக்குவப்பட்டு காமத்தை காதலாக மாற்றியது, கோபத்தை வீரமாக மாற்றியது. அதனால தான் ஒரு இடத்துல ஒரு இலக்கியம் பிறக்குன்னா, ஒரு சமூகத்தில் பிறந்த இலக்கியம் அந்த காலகட்டத்தில் காதலும் வீரமும் எப்படி இருக்குதோ அதை அப்படியே பறைசாற்றும். நினச்சி பாருங்க, இன்னைக்கு இருக்கிற காதலை வச்சு ஒரு இலக்கியம், வேண்டாம் வேண்டாம், ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும்? நான் வந்துருச்சா, இன்னைக்கு இருக்கிற காதலில் மாமா இருந்தால் பரவாயில்லைங்க, மாமா குட்டியும் சேர்ந்தே இருக்குது, அதுதான் பெரிய பிரச்சனையே. அப்போ அர்த்தமுள்ள காதல்னா என்ன? அதுக்கு ஒரு சங்க இலக்கியம் பதில் சொல்லுதுங்க. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் எந்தையும் எம்முறை கேளீர். அது என்னன்னா, நீ நானும் யாரும் தெரியாது, உங்கப்பா எங்கப்பா யாரும் தெரியாது, நம்ம குடும்பம் யாரும் தெரியாது, ஆனால் ஏன் நான் உன்னை இவ்வளவு காதலிக்கிறேன், நான் ஏன் இவ்வளவு காதலிக்கிறேன், இந்த காரணமே தெரியாமல் தேடுறோம் பாருங்க. தேடல் தான் காதலின் ருசியே. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காதலெல்லாம் தேடலில் பிறப்பதல்ல, தேவைக்காக பிறக்குது. அந்த தேவை இருக்கிற வரைக்கும் காதல் இருக்கும். அதான் சொல்கிறோம்ல, அப்போ முன்னெல்லாம் வந்து பார்த்தா காதல்னாங்க, பேசுனா காதல்னா. இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் காதல் வருது, ரெண்டு ரீல்ஸ் பார்க்குறான், மூணாவது ரீல்ஸுக்குள்ளே மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே, மின்னல் அடிக்காதா பெண்ணே பெண்ணே, வந்துடுது காதல். உடனே அவங்க சொன்னாங்கல்ல கிஃப்ட்டு, இந்த சாதாரண கிஃப்ட் இல்லைங்க, டைரி மில்க் சில்க்கு தான் கொடுக்கணும், சாதாரண டைரி மில்க் இல்லை, டைரி மில்க் சில்க் தான் கொடுக்கணும். அப்புறம் அந்த பொண்ணு பண்ணுறது அழகாக தெரியும், இந்த பையன் பண்ணுறது அழகாக தெரியும், ஸோ பியூட்டிஃபுல், ஸோ எலகண்ட், ஜஸ்ட் லுக்கிங் லைக் எ வாவ். அதாவது நம்மளாம் கல்யாணம் ஆனோன்னா லைஃப் போர் அடிக்குன்னு சொல்லுவோம், இப்போ காதலே போர் அடிச்சிருச்சுங்க. யார் என்ன சொன்னாங்களோ, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ போரிங், ஸோ இரிட்டேட்டிங் அண்ட் பார்க்கிங் லைக் வவ், நாய் மாதிரி அடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு காதலும் அப்படித்தாங்க இருக்கு. அது அதோட சரி, திருந்தி நல்லா இருப்பான்னு பார்த்தா நாலு நாளைக்கு சோக ஸ்டேட்டஸாக போடுறான். அந்த ஸ்டேட்டஸை நம்ம பார்க்கலேன்னு தான் அவனுக்கு வருத்தம், அவன் ஆள் பார்க்கலைன்னா கூட வருத்தம் இல்லை, நம்ம பார்க்கலேன்னு தான் அவனுக்கு வருத்தம். சரி திருந்திட்டான்னு பார்த்தா மறுபடியும் நாலு நாள் கழித்து மறுபடியும் மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணு. ஏன்னா எத்தனை தடவை தான்டா அந்த மேகம் கருக்கும், ஒரு அளவு இல்லையா? இந்த கொடுமை எல்லாம் எங்கே நடக்குதோ அந்த இடத்துல தாங்க நான் வேலையே பார்க்குறேன். உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரஸ் ஜாப் நான் பார்க்குறதுங்க ஐயா, உலகத்திலே ரொம்ப ஆபத்தான வேலை. நீங்கள் பாடம் நடத்துகிறத பார்க்க வேண்டியதானே, இதையே பார்க்குறீங்க? ஏன்னா இந்த மாதிரி நல்ல கருத்தெல்லாம் இங்கே சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் ஊரை திருத்துறதுக்காக. ஒரு ஆசிரியராக கண்டிக்க வேண்டிய இடத்தில் கூட சில சமயங்களில் மௌனம் காக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையை நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஐயா, ஒரு அம்மா கழுத்தில் கிடக்கிற தங்கத்தை விற்று பையன்கிட்ட ஃபீஸ் கட்ட அனுப்புகிறாங்க. அந்த பையன் அந்த காசை வாங்கிட்டு போய் லவ்வரோட அவுட்டிங் போயிட்டு வந்துட்டான். கொஞ்சம் கூடி ஒரு மனசில் கொஞ்சம் கூடி அந்த தம்பி சொன்னார், எங்களுக்கு வெக்கமே கிடையாதுன்னு. அதே மாதிரி அவன் வந்து சொல்கிறான், சார் இதெல்லாம் சகஜம் சார், தன் தாயினுடைய வழியை கூட உணர முடியாத இந்த காலத்து காதல் தான் அர்த்தம் உள்ளது. அதை பேசுறதுக்கு மூணு பேர் வேறு, பதிமூணுல மூணு. நீங்கள் அப்படியே சரி, இவங்க எல்லாம் இனிமாதிரி நல்லா இருக்கட்டும்னு நம்ம போய் ஏதாவது சொல்லணும்னு வைங்கடா, இவங்க ரெண்டு பேர்த்து ஏதாவது திருத்தணும்னா, வாத்தியார் தானே கொஞ்சமாவது அக்கறை இட்டுன்னு சொன்னோம்னா மறுநாள் நியூஸில் வந்துடும், இளஞ்சோடிகளின் காதலை கண்டித்த வாத்தியார், கண்டம் துண்டமாக்கிய மாணவர்கள், தலைச்செயலில் போட்டுருவாங்க. உண்மையான காதலுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, என்ன பேர் தெரியுங்களா? பூமர். ரொம்ப உண்மையா இருந்தீங்கன்னா பூமர் ப்ரோமேக்ஸ், ரொம்ப இணைஞ்சிங்கன்னா சென்டர் ஃப்ரெஷ், நீங்க வச்சிருக்க பேர். தேடலுக்காக மட்டும்தான் அந்த காதல், தேவை முடிஞ்சு போச்சுன்னு முட்டுருவான். அதனாலதான் அழகா பேர் வச்சிருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ன்னு பேர் வச்சிருக்கான். காதல் கிடையாது. ஐயா, நம்ம ஒரு சட்டை வாங்கினா ட்ரையல் போட்டு பார்க்குறோம், இல்லை ஒரு கார் வாங்கினா ஓட்டி பார்க்குறோம். இன்னைக்கு காதலுக்கு அதை வச்சிருக்கான், ட்ரைலிங் மெத்தட், லிவிங் டுகெதர், லிவிங் டுகெதர். இதெல்லாம் அர்த்தமுள்ள காதல்னு பேச வந்திருக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க, ஒரு காதல்னா என்ன பண்ணணும்? நம்மளுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றி இருக்க வேண்டும். உங்களுடைய காதல் அர்த்தமுள்ளதாக மாறி இருந்தால் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கையெல்லாம் அர்த்தமுள்ளதாக மாறி இருக்கணும்ல, மாறவே இல்லையே. அப்போவே தெரியுது உங்களுடைய காதல் எல்லாம் அர்த்தமற்றது என்பது. அதை விட இன்னொன்னுங்க, காதல்னா என்ன? ஒரு பையன் எப்படி வேணா இருப்பாங்கய்யா, ஒரு பையன் எப்படி வேணா இருப்பான், காதலிச்சதுக்கு அப்புறம் நான் இனிமேல் இப்படித்தான் இருப்பேன்னு கோடு போட்டு வாழ்ந்து வாழ்க்கையினுடைய நோக்கத்துக்காக ஓடணும்னு நீங்க, அதுதான் காதல். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, நான் எப்படி வேணா இருப்பேன், நீ எப்படி வேணா இரு, ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வேணா இருக்கலாம். எப்படிங்க ஐயா இது? இது எப்படி வேணா இருக்கும்னு நமக்கு தெரியல. நாலு நாள் சந்தோஷமா இருக்காங்க, அப்புறம் விட்டுடுறாங்க, அதுக்கப்புறம் இதுக்கு பேர் காதல்னு சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுங்களா?
இளைஞர்கள் செய்யக்கூடிய அத்தனை தவறையும் நம்மெல்லாம் சேர்ந்தனா இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் அப்படித்தான் இருப்பான், இன்னைக்கு இருக்கவன் அப்படித்தான் இருப்பான், இன்னைக்கு இருப்பவன் அப்படித்தான் இருப்பான்னு எல்லா தவறுகளையும் செய்து விட்டு வந்து பார்த்தீங்களா எப்படி அழகாக பேர் சொன்னாங்கன்னு. நான் உங்களை டாக்னு சொல்கிறேன், வலிக்குதா? வலிக்கிறதில்ல. நாயின்னு சொன்னால் வலிக்கும்ல. பண்ணுற தவறுக்கு பூரா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துட்டு அதுக்கு அவ்வளோ பெரிய விளக்கம் வேறு. எல்லா தவறையும் காதலுங்கிற பேரில் மூடி மறைச்சி வச்சுட்டு இன்றைய இருக்கக்கூடிய காதல்களை எல்லாம் அர்த்தம் உள்ளதுன்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. வாழ்க்கை முழுக்க வரவேண்டிய காதல் வாட்ஸ்அப்பில் முடிந்து விடுகிறது, இறப்பு வரை வரவேண்டிய காதல்கள் இன்ஸ்டாகிராம்லேயே முடிந்து விடுகிறது. இந்த காதல்கள் எல்லாம் அர்த்தம் உள்ளதல்ல. இன்னைக்கும் எவ்வளவு திட்டினாலும் உனக்கெல்லாம் என்ன பட்டிமன்றம் கேட்குது, உன் பட்டிமன்றமே பெரிய பட்டிமன்றம் இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு வந்து உட்கார்ந்து ரெண்டு பேரும் ரசித்து கேட்குறாங்க பாருங்க, இதுதான் அர்த்தமுள்ள காதல். இந்த காதல் இந்த தலைமுறையில் இருக்குமானால் நாங்களும் வழிவிட்டு காதலிக்கிறோம் என்று சொல்லி நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு மனமின்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் ரொம்ப ஆய்வுபூர்வமாக தொடங்கினார். மனிதருடைய பேசிக் இன்ஸ்டிங்க்ட், ஒன்று காமம், இன்னொன்று கோபம். காலப்போக்கில் காமம் என்பது காதலாகவும் கோபம் என்பது வீரமாகவும் மாறியது அப்படின்னு சொன்னார். ஒரு நல்ல பார்வை அது. செம்புல பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்ற அந்த பழைய சங்க இலக்கிய பாட்டை கையில் எடுத்துக்கிட்டாரு. உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார், எங்கள் அப்பா யார், எங்கள் அம்மா யார் தெரியாது, ஆனால் செம்மண் நிலத்தில் வீழ்ந்த மழை துளியை போல நிறம் மாறி குணம் மாறி போகிறது இல்லையா. மேலே இருந்து வருகிற மழை துளிக்கு நிறமும் கிடையாது குணமும் கிடையாது. செம்புல பயல் நீர் செம்மண் நிலத்தில் விழுந்த உடனே அதுவாக மாறுகிறதே, அப்படிப்பட்ட மாற்றம்தான் காதல்னு சங்க இலக்கியத்தை சொன்னார் பாருங்க. பாராட்டுகள், வாழ்த்துகள். வாத்தியார்கள் நாங்கள் மௌனம் காக்கிறோம், எவ்வளவு கனமான ஒரு செய்தி சொன்னார் பாருங்களேன். அம்மா தாலியை அடமான வச்சு பிள்ளைக்கு பணம் கொடுத்துருக்காங்க. இந்த படுபாவி பைய அதை வச்சுக்கிட்டு அந்த காதலியை கூட்டிகிட்டு டூர் போயிருக்கான். இவர் கேட்டிருக்கிறார், இவருக்கு இது தேவையில்லை தான் கேட்டிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கா இதெல்லாம் சகஜம் சார், கண்டுக்காதீங்கன்னு இருக்கான். இந்த இதுக்கு பேர் காதலா அப்படின்னு ரொம்ப விஜயகுமார் ரொம்ப நல்லா பேசிட்டார். எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்கள். அச்சையா வாங்கம்மா. சாருக்கு வேற பிசினஸ் இல்லையோ? நீ எது தொட்டாலும் அழகாயிடுதுல்ல, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அதான் ப்ரொபோஸ் பண்றீங்களா? நீ ஆர்வமா பண்ற இந்த கலையை ஒரு குட்டி பிசினஸா பண்ணலாமா? நம்ம வாழ்க்கை துணை பிசினஸ்லயும் துணையா இருந்தா அதுவே இனிய புது ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் பொன் பொங்கல் விழா கால சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது 20% குறைவு, வைரங்கள் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 25% வரை குறைவு. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.